கிட்டே நான் வந்த கற்று கத்தனா மனசில் இருக்கிறது தானே சொன்னேன், இதை கூட சொல்லக்கூடாதா? இன்னும் மூஞ்சி தூக்கி வச்சு சுற்றிட்டு இருக்கான். காலையிலேருந்து நான் காஃபி கூட குடிக்கல. என்ன முணங்கள், என்ன என்ன சொல்லிட்டேன்னு இதுவரைக்கும் ஆசையா ஒரு வார்த்தை கூட பேசல பழகல. என்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா ஒப்பனா சொல்லிருங்க. அப்புறம் ஏன் நேத்து அந்த பேச்சு பேசுனீங்க? சரி, உனக்காக ஒரு வீடு வாங்கியிருக்கேன்னு சொன்னேன்ல, அதுக்கு என்ன? இப்போ அதை பார்க்க போலாம், கிளம்பு, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இப்பவே வா. இப்படியே எப்படி? இன்னும் சமைக்கல, எதுவும் பண்ணல. வெளியே சாப்பிட்டுக்கலாம், கிளம்பு. அப்போ அப்பா வீட்டுக்கு ஈவினிங் போலாம், ஃபோன் பண்ணி சொல்லிடு. இல்ல, ஈவினிங் அவர் எங்கேயோ வெளியே போகணும்னு சொன்னாரு. ஈவினிங் போலாம்னு சொல்றேன்ல, கிளம்பு. அது இல்ல, கிளம்பு. நேற்று ஏன் அப்படி சொன்னீங்க? தெரியல, நான் இப்பவும் சொல்கிறேன், காதலுக்குன்னு இந்த சக்தியும் இல்லை. காதல் மகத்துவமானது, எதையும் சாதிக்கும்னு சொல்கிறதெல்லாம் சுத்த போய். நான் ஒரு பொண்ணை 10 வருஷமாக லவ் பண்ணேன், ஆனால் அந்த காதல் எனக்கு எதையும் சாதிச்சு தரல. புரியல, வா சொல்கிறேன். இங்கே தான் அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் பச்சை சுடிதார் சிவப்பு சைக்கிளை பார்த்தது. அது எனக்கு என்னைக்கும் மறக்காது. ஏன்னு தெரியாமலே முதல் பறவைன்னு சுற்றிக்கிட்டா. அவள் மேலே கனவு, ஆசை எல்லாம் அள்ளி தெளிச்சிட்டு போனது இதோ இங்கே தான். இறங்க. அவகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தெரியுமா? அவள் சைக்கிளை தள்ளிட்டு வர்றது தான். யூஸ்வலாக அவள் சைக்கிள் ஓட்டிட்டு தான் வருவாங்க, ஆனால் அவன் மட்டும்தான் அதை தள்ளிட்டு வருவாள். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், அழகாக தள்ளிட்டு வந்தேன். நான் பார்த்தேன், தள்ளிட்டு தான் வந்தான். மூணாவது நாளும் பார்த்தேன், தள்ளிட்டே தான் வந்தான். நான் நினச்ச அவளுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்னு. ஆனால் அப்போ ஒரு நாள்
அப்பாவை பின்னாடி வச்சு அடிச்சா போற டபுள்ஸ் மெய் மறந்துட்டேன். இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு பதிலா அந்த இடத்துல நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவளை எந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தாலும் அந்த பச்சை சுடிதாரில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ அழகு அந்த ட்ரெஸ்ஸில். அவள் மேலே எவ்வளோ ஆசையோ அவ்வளோ ஆசை அந்த சவுப் சைக்கிள் மேலேயும். அவள் இல்லாதப்போ அதை சுற்றி சுற்றி வந்திருக்கேன். தொட ஆசை தான், ஆனால் தொட்டதே இல்லை. எல்லாம் ஒரு கனவாகவே போயிடுச்சு. போலாம். ஏய், இந்த வீட்டையா விலைக்கு வாங்கியிருக்க? இது என் பழைய வீடு. இத போய் தெரியும் வா. நான் சொன்னேன்ல சர்ப் சைக்கிள், அது இங்கே தான் நிற்கும். ஏய் நில்லு, நீ என்ன சொல்ல வர்ற? ஆமாம், அந்த பொண்ணு நீ தான். நான் 10 வருஷமாக லவ் பண்ணது உன்னை தான். குழப்பமாக இருக்குல்ல சொல்கிறேன். சொல்றதெல்லாம் எனக்கு ஷாக்கா இருக்கு. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 நாள் தான் ஆச்சு. அதுவும் அப்பா பார்த்து சொன்ன மாப்பிள்ள தான் இவரு. இவர் என்னடானா என்ன 10 வருஷமா லவ் பண்றேன்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம். இடம் என்ன தெரியுதா? கரண்ட் போறப்போ ஒரு சின்ன விளக்கு வச்சு இங்கதான் படிச்சுட்டு இருப்ப. ஒரு நிமிஷம். இங்கே வா உக்கர். அதை பார்க்கும்போது கோவில் கருவறையில் மீனாட்சி அம்மன் ஒரு சின்ன விளக்கில் ஜொலிக்குமே அதே மாதிரி இருக்கும். வர்ணிக்க முடியாத அழகு. இதெல்லாம் எனக்கு என்னைக்கோ நடந்து அதை நான் மறந்தும் போயிட்டேன். ஆனால் அதெல்லாம் இவருன்னா ஞாபகம் வச்சு சொல்கிறாரு. என் மேலே இவ்வளோ ஆசை வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. அது அன்னைக்கே வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை? நீ நினைக்கலாம் இவ்வளோ அளவு வச்சுருக்கவன் அன்னைக்கே வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாமேன்னு. கரெக்டு தான். ஆனால் உன்னை லவ் பண்ணுறது அவங்ககிட்ட எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கே வந்து நானும் சொல்லியிருந்தேன்னா அந்த லிஸ்ட்டில் நானும் ஒருத்தனா இருப்பேன் தவிர இப்படி வந்து உங்கள்கிட்ட சேர்ந்துருக்க மாட்டேன். ஒன்று சொல்லட்டுமா? இத்தனையும் மனசில் வச்சுட்டு இப்படியே வாழ்ந்துட்டேன். ஆனால் உங்க கூட பேசணுங்கிற குறைஞ்சபட்ச ஆசை கூட நிறைவேறல. நிறைவேற்றி வைக்கல அந்த காதல். மனசு நிறைய ஆசையோட இங்கேருந்து போயிட்டேன். அப்புறம் சென்னை ஜாப், அப்படி ஒரு 7 வருஷம் போயிடுச்சு. உன்னை சொந்தமாக்கி தேவையான எல்லா தொகுதியோடையும் வந்து உன்னை சொந்தமாக ஆக்கிட்டேன்.
இப்போ கூட என் காதலுக்கு நான் தான் வெற்றி செடி தந்தன ஒழிய காதல் எனக்கு எதுவும் தெரில. சாதிச்ச சந்தோஷம்தான். ஆனால் அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய 15 வயசில் மேலே எனக்கு இருந்த ஆசை கனவு எல்லாம் இப்போ நிறைவேற்றி முடியுமா சொல்லு? முடியாதுல்ல. காதலர்கள் தான், அவங்க செய்கிற தியாகங்கள் தான் இன்னும் இந்த மண்ணில் காதலை வாழ வைக்கிறதே ஒழிய காதல் எந்த ஒரு காதலையும் வாழ வச்சதா சரித்திரமே இல்லை. எல்லாரும் சொல்கிறீங்க ஷாஜஹான், தாஜ்மஹால், மும்தாஜ்லாம். காதலுக்காக ஷாஜஹான் தந்த அற்புதம் தான் அந்த தாஜ்மஹால். ஆனால் அந்த காதல் அவனுக்கெனே தந்துச்சு. அட்லீஸ்ட் மும்தாஜ் ஒரு உயிரியா திருப்பி தந்திருக்கலாம்ல. தர்லியே என்ன, அப்படி எந்த ஒரு சக்தியுமே அந்த காதல்கிட்ட இல்லை. இல்லாத ஒரு சக்திக்காக தான் நீ அவ்வளோ நேரம் சண்டை போட்டுருந்த. இங்க இப்போ சொல்கிறேன், உண்மையாலுமே உன் காதலுக்கு சக்தி இருந்துச்சுன்னா அந்த பழைய 15 வயசு பொண்ணா மற்ற சொல்லி பார்ப்போம். முடியுமா? முடியாதுல்ல. கீழே இருக்கவா? என்ன ஒருத்த 10 வருஷமா லவ் பண்ணிருக்கான், இன்னைக்கு அவன் தான் என் ஹஸ்பண்ட் நினைக்கும் போது இதெல்லாம் தானா நடந்திருக்கும்னு எனக்கு தோணல. ஆனா இவர் என்னடானா காதல் எனக்கு எதுவும் தரலன்னு சொல்றாரு. நீ இத்தனை பண்ணதுக்கு அந்த காதல் உனக்கு திருப்பி தருதோ இல்லையோ, நான் உனக்கு நிறைய திருப்பி தரணும். ஹலோ அப்பா. சொல்லுமா. அந்த செல்ஃப்ல இருக்கிற பச்சை சுடிதாரும் சிகப்பு சைக்கிளும் எனக்கு உடனே வேணும்ப்பா. இப்ப எதுக்கு அது? மாப்பிள்ள எங்க? அவர் அங்க இருக்காரு. சரி, எங்க இருக்கீங்க? கொண்டு வந்து தாங்கப்பா, எனக்கு இப்பவே வேணும். அது இல்லம்மா, அது எங்க இருக்குன்னு தெரியணும்ல. அப்பா நீங்க கொண்டு வந்து தாங்கன்னா தாங்க. ஏன் இவ்வளவு சத்தமா பேசுற? இப்ப எதுக்கு அது உனக்கு? அது எங்கன்னு போய் இப்ப தேடுறது சொல்லு. ப்ளீஸ் பா. எதுக்குன்னு தான் சொல்லேம்மா. அவரை லவ் பண்றதுக்குப்பா. சுனிதா, சுனிதா, Thank you.
அடிக்கட்டுமா டபுள்ஸ்?